நம்ம வந்து அங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சோத்துல ஒரு கால், சேத்துலேவா சேத்துல ஒரு கால் இல்லையா. கேட் ஆன் த வால் இல்லையா. இது போல நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணாவுடைய வெளிய சக்தியில இருந்தால் நம்மளுக்கு என்ன சுகமா இருப்போமா துக்கமா இருப்போமா? துக்கமா இருப்போம் இல்லையா. கிருஷ்ணாவுடைய உள் சக்தியில இருந்தால் துக்கம்ல கூட சுகம்தான் இருக்கும். ஆக துக்கம்ன்றதே இருக்காது. மக்கள் வெளியே இருக்க பார்க்குறவங்களுக்கு துக்கமாக இருக்கலாம், பிரஹ்லாத மகாராஜே இந்த மாதிரி போட்டு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனால் பிரஹ்லாத் மகாராஜுக்கு அப்படி இல்லை. பிரஹ்லாத் மகாராஜ் கம்ப்ளீட்டாக கிருஷ்ணக்காக இருக்கிறார். ஹரிதாஸ் தாக்கூர் கம்ப்ளீட்டாக கிருஷ்ண கான்சியஸ்னஸில் இருக்கின்றார். அதனால் அவர் அழிச்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு தான் கஷ்டமாக தோன்று இல்லையா. இப்போ இந்த மூணு சக்தி நம்ம பார்த்தோம். அந்த சக்தி, அந்த சக்தி எப்போ வந்தது எப்போ போகிறதெல்லாம் இல்லவே இல்லை. அது ஸ்பிரிச்சுவல், அது வந்து இட்டர்னல், எப்போவுமே இருக்கும் சனாதனம். அந்த சக்தி எப்போவுமே இருக்கும். அதுக்கு பிறப்பு இல்லை, இருப்பு இல்லை, முதுமை இல்லை, வியாதி இல்லை. வெளிய சக்தி அதுக்கு உயிர் இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லை, அதுக்கு தமிழ்ல உணர்வு இல்லை, அது வெளிய சக்தி. ஆனால் இந்த தடஸ்த சக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு உயிர் இருக்கு. எப்போ கிருஷ்ண இல்லாமல் நம்ம ஆனந்த பெறகணும் என்று நினைக்கின்றோமோ அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாம் இல்லையா. ஒரு ஜீவராசி இருக்கு, அது தன்னிலையும் இருக்கும் திரளியும் இருக்கு. எது அது? தவளை. தவளை இல்லையா, ரெண்டுத்துலேயும் இருக்கும். அது போல மனிதன் அட்லீஸ்ட் சாண்டிங் பண்ணுற போதாவது கிருஷ்ண கான்சியஸில் இருக்கிற பண்ணாங்க, அப்போ கூட இல்லை. புரியுதா? இன்னொரு விஷயம், எல்லாமே பண்ணுறது கிருஷ்ணா தான், மற்றது எல்லாமே கருவிதான். பண்ணுறது எல்லாமே கிருஷ்ணா, இது மறக்கவே மறக்கக்கூடாதான். அந்த கருவி வந்து இந்த தடஸ்தஸ்தத்தில் இருக்கின்ற ஆத்மைகள் தான். இந்த ஒரு சிவரு கட்டணம் பண்ணாக்கா மண்ணு தனக்குத்தானே இது ஆயிடுது. ஒரு மனிதன் அவன் இது முயற்சி பண்ணாக்கா மண்ணாக இருந்தது, மண்ணில் இருந்து சிமெண்ட் தயார் பண்ணுறது, மண்ணில் இருந்து கல் தயார் பண்ணுறது, சுண்ணாம்பு தயார் பண்ணுறது இல்லை, மண்ணில் இருந்து வந்துடும், பூமியில இருந்து வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி அந்த சக்தி, வெளிய சக்தி ஒரிஜினல் ரூபத்தில் இருந்து இன்னொரு ரூபத்துக்கு போகுது. ஒரே ஒரு மண்ணில் நம்ம வீடு கட்ட முடியாது இல்லையா, அது கல் வேணும், சிமெண்ட் வேணும், அது ரூபாந்தரம். அதுக்கு ரூபாந்தரம்னு சொல்லுவாங்க இங்கே சான்ஸ்கிருத்தில், தமிழ் கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சுப்பிரமணிய சுவாமி சொன்னார், எல்லா லேகன் சான்ஸ்கிருத்தில் இருந்தால் வருது, தமிழில் கூட 43% தமிழ் கூட சான்ஸ்கிருட்டாமல் அவர் சொன்ன இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மலையாளம் மேக்ஸிமம், செகண்ட் வந்து பெங்காலியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெலுங்கில் தான் நான் மேக்ஸிமம் நடிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே சான்ஸ்கிருத் வேர்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறேன் அவருடைய இது படி. புரியுதா? இப்போ நம்ம இந்த ஒரிஜினலே மாற்றிடுறோம். சான்ஸ்கிரிட் இருந்தது, ஆனால் ஒவ்வொருத்தரும் தத்தினே ஒவ்வொரு லாங்குவேஜா, மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மகாராஷ்டிரா, மராட்டி, ஹிந்தி, பெங்காலி, பஞ்சாபி, காஷ்மீரி, பீகாரி, பீகாரி கூட ஹிந்தி தான், ஓகே, சௌராஷ்டிரா. ஸோ இந்த அளவுக்கு மாறுதல் கொண்டு வந்து மாத்தாக்கா அது பதிலாகிடுது.
அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? டிரான்ஸ்ஃபார்ம்டு எனர்ஜி, ரூபாந்தர சக்தி. ரூப அந்த அந்தரன்னாக்கா இங்கேருந்து அங்கே போயிட்ட மாதிரி ரூபம் மாறி போயிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகிடுச்சு. புரியுதா? இப்போ எது பார்த்தாலும் எல்லாமே கிருஷ்ணாவோட சக்தி தான். இது ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லோரும் எல்லோரும் கருவிகள். புரியுதா? எல்லோரும் கருவிகள் தான், எல்லாமே கிருஷ்ணனுடைய சக்தி. இந்த விளையாட்டு எதுக்குடா என்றால், ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒவ்வொரு கோரிக்கை இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒரே ஒரு காமன் இருக்கு. அதில் என்ன காமன்? இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு காமன். வாட் இஸ் த காமன்? வெரி வெரி கரெக்டா. நீ என்ன சொல்ற? உங்க பொண்ணு அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றிய பாரு. தட் இஸ் தி காமன் திங் இஸ் தே டூ நாட் வாண்ட் டு ஹாவ் கிருஷ்ண. வித்தவுட் கிருஷ்ணா எவ்வரி எல்லோருடைய கோரிக்கைகளை பார்த்தாக்கா கிருஷ்ணா இல்லாமல் ஆனந்த பெறலாம். அந்த கோரிக்கை வச்சாக்கு கிருஷ்ணா அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு எனர்ஜி ரூபாந்தர சக்தியை அவர் பண்ணிட்டார். பண்ண சொல்லி நம்மளால புத்தி கொடுத்துருக்குன்றார். ஆனால் அந்த மாதிரி கோரிக்கை ஆன்மீக உலகத்தில் இல்லை. எது பண்ணாலும் கிருஷ்ணன், வேறு 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 காரியங்கள், அதனுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணாவுக்கு ஆனந்தம் கொடுக்கறதும். வேறு 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 கோரிக்கைகள், வேறு 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 காரியங்கள், ஆனால் வேறு வேறு மனிதர்களுக்கு வேறு வேறு ஆசைகள் நிறைவேற்கிறது. ஆனால் ஒருத்தர் கூட அந்த ஆசை நிறைவேறாது. ட்ரீம்ஸ் நெவர் கம் ட்ரூ. நன்றாக புரிஞ்சுக்கணுமா? நம்ம என்னென்ன கனவு காண்றோமோ அது நிச்சயமாக அது ஆகாது. காரணம், ஏன் நம்ம நல்ல முயற்சி பண்ணுறோம் இருந்தாலும் ஆகாது. ஏன்? கிருஷ்ணாவுடைய ஆணை மேலே தான் எல்லாமே நடக்குது. கிருஷ்ணாவுடைய ஆணை இல்லை என்றால் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டாக இருந்தாலும் அந்த காரியம் நிறைவேறாது. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டாக இருக்கலாம், கிருஷ்ணாவுடைய கடைசியிலே அவருடைய சாங்ஷன் இருக்கலாம், இல்லை என்றால் முடியாது. இல்லையா? இந்த பாயிண்ட் நம்ம எல்லோரும் மறந்துட்டோம். ஐ ஆம் ஸோ நைஸ், ஐ ஆம் ஸோ குட், ஐ ஆம் ஸோ திஸ், ஐ ஆம் திஸ், ஐ ஆம் தட். அவங்களவங்களே புகழ் பண்ணிக்கிறாங்க எல்லோரும். நான் இப்படி, நான் அப்படி எதிரலாம். ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் பகவானுடைய அனுமதி இருக்கணும். அவருடைய அனுமதி இல்லை என்றால் எந்த காரியம் நடக்கவே நடக்காது. ஸோ மெனி ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். அதான் சொல்றது, என்ன சொல்றோம்? ஆபரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் டைட். பேஷண்ட் டைட்.